ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் சோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்வெர்ட் டு சிங்கிள் சோர்ஸ் பிட்வீன் பிக்யூ. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடியூஸ் பண்ணி ஒரு சோர்ஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு மெயினான விஷயம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிங்கிள் சோர்ஸ்ன்னு சொன்னாங்களே தவிர்த்து அது வோல்டேஜ் சோர்ஸாக இருக்கணுமா இல்லை கரண்ட் சோர்ஸாக இருக்கணுமான்றதை எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ்லேயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் சோர்ஸ்லேயும் இருக்கலாம். பட் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கரண்ட் சோர்ஸுக்கு பார்லலாக ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம இன்னொரு சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், பீக்கும் கீக்கும் இடையில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 ஆம்பியர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சோர்ஸுக்கு பார்லலாக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸு. இந்த கரண்ட் சோர்ஸுக்கு பார்லலாக எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்ட் சோர்ஸை வந்து எப்படி வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸு, இதுக்கு பார்லலாக 2 ஓம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நான் வந்து ஏபின்னு டெர்மினல் எடுத்துட்டேன். ஸோ இதை எப்படி நான் வந்து வோல்டேஜாக மாற்றிருக்கேன் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 2 என்னது 10 வோல்ட். ஸோ 10 வோல்ட்டுக்கு சீரியஸாக நம்ம என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். சப்போ கரண்ட் சோர்ஸில் பார்லலாக இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸு தான் வோல்டேஜ் சோர்ஸாக மாத்திரப்ப சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் கன்வர்ஷன். ஓகே, இப்போ இதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸை நான் வந்து வோல்டேஜ் சோர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன சர்க்கியூட் வரும் பாருங்கள், பீக்கும் கியூக்கும் இடையில இந்த கரண்ட் சோர்ஸ் அப்படியே போட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 1 ஓம் இருக்குது, 4 வோல்ட் இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுட்டு, அடுத்து வந்து இந்த கரண்ட் சோர்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், வோல்டேஜாக மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் எண்டு, இது ஆரோ எண்டு. டெய்ல் எண்டு எப்பவும் நெகட்டிவாக, ஆரோ எண்டு எப்பவும் பாசிட்டிவ். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணோம், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 10 வோல்ட்டு 2 ஓம். அதே மாதிரி கீழே பாட்டமில் இருக்கிற அந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் அப்படியே பண்ணிட்டேன், எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது, இது மட்டும் கரண்ட் சோர்ஸ். அப்போ இந்த கரண்ட்டை வந்து என்னால் என்னவா பண்ண முடியாது, வோல்டேஜுக்கு கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸஸை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த சோர்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அடுத்த நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போது 2 சோர்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, பட் போலாரிட்டி எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது இதில் வந்து எது கிரேட்டர் வேல்யூன்னு பார்க்கணும், 10. ஸோ அப்போ 10 − 4 என்னது, 6 வோல்ட். ஸோ அப்போ 6 வோல்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 6 வோல்ட்டுக்கான போலாரிட்டி நம்ம என்ன எடுக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த சோர்ஸோட இல்லை எந்த பேட்டரியோட வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதோட பொலாரிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து 10ங்கிறது தான் ஹையஸ்ட் பொலாரிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாரி, ஹையஸ்ட் வோல்டேஜ். அப்போது 10 வோல்ட் என்ன பொலாரிட்டியில் இருக்கோ அந்த பொலாரிட்டியை நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், ஸோ 1 + 2 3 ஓம் எழுதியாச்சு.
ஸோ இதோட பொலாரிட்டி நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு இருக்குது. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இதோட டிஃப்ரென்ஸ் 10-4 வந்து நமக்கு வந்து 6 volt, அது எழுதியாச்சு. அடுத்தது இந்த பிரான்ச்சில் இருக்கிற வால்யூவை எடுத்துட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் சோர்ஸ்க்கு மாற்றுறேன். ஏன் வந்து இதை கரண்ட் சோர்ஸ்க்கு மாற்றுறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் சோர்ஸை என்னால் வோல்டேஜாக மாற்ற முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் கரண்ட் சோர்ஸாக மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுத்தையும் வந்து கரண்ட் சோர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இங்கே 8 ஆம்பியர் ஆல்ரெடி இருக்கிறத எழுதியாச்சு. இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் கரண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், I இஸ் ஈக்குவல் டு V/R சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, 6 volt இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 இருக்குது. அப்போ கரண்ட்டோட வால்யூ என்ன வரும், 2 ஆம்பியர்னு வரும். ஸோ 2 ஆம்பியர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறதுனால இந்த டைரக்ஷன். ஸோ இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸை இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பார்லலாக ட்ரா பண்ணியாச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது I இஸ் ஈக்குவல் டு V/R. ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, டிவைட் பை 2 போட்டுன்னா 1 ஆம்பியர் கரண்ட் வந்து 1 ஆம்பியர். இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸை 1 ஆம்பியருக்கு பார்லலாக போடணும், அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர், 2 ஆம்பியர், 1 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. ஸோ எல்லாத்தோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போது ஒரே டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. பார்லல் பாத்தில் கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும் கரண்ட்டோட வால்யூவை, ஓகேங்களா. அப்போ 8+2 10, 10+1 11. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஓமும் 2 ஓமும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, பார்லலாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுவீங்க, 3 × 2 / 3+2, ஸோ 6/5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது, 1.2 வருது. ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டை தான் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 11 ஆம்பியர். இந்த 11 ஆம்பியருக்கு பார்லலாக 1.2 ஓம்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த பீக்கும் கியூக்கும் இடையில நமக்கு வந்து எத்தனை சோர்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு சோர்ஸ் தான், கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது, சரியா. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இதிலேயே ஸ்டாப் பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். மேடம் இது கண்டிப்பாக பண்ணணுமா, இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. பட் வேணும், சம்டைம்ஸ் சிங்கிள் சோர்ஸ்க்கு பதிலாக சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கரண்ட் சோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாற்றிக்கணும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு IR, கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வோல்டேஜ் கிடச்சிரும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம சீரீஸில் ட்ரா பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த லாஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னா பண்ணலாம், இல்லைனா கரண்ட் சோர்ஸோடவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற சர்க்கியூட்டை ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் சோர்ஸ்க்கு கொண்டு வரணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் எ கிரேட் டே.